இஷ்ராக் தொழுகை அப்படின்னா என்ன, அது எந்த நேரத்தில் தொழுவது, எப்படி தொழுவது? இஷ்ராக் உடைய தொழுகை, இஷ்ராக் என்ற தொழுகை, இது ஹதீஸ்களில் இஷ்ராக் என்ற பெயரில் அறியப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை, ஹதீஸ்களில் அப்படி கிடையாது. அந்த இஷ்ராக் சூரியன் உதயமாகிறது தான் இஷ்ராக், ஷுரூக் இஷ்ராக். அப்போ இந்த ஒரு கருத்தை வைத்தான் பின்னால் தான் இந்த இஷ்ராக் என்று தொழுகை அந்த பேர் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த தொழுகையை பொறுத்தவரையில் ஒரு விவாதத்து வருகிறது, அதாவது யார் ஒரு மனிதர் சுபு தொழுது விட்டு, மன் சொல்லல் ஃபஜ்ரை தொழு, சுபு தொழுது விட்டு அதே இடத்துல உட்கார்ந்து சூரியன் உதயமாகும் வரை உட்கார்ந்து விட்டு பிறகு ரெண்டரக்காக தொழுதால் அவருக்கு ஹஜ் செய்த நன்மை, உம்ரா தாமா உம்ரா தாமா உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்ற ஹதீஸ் எல்லாம் வருகிறது. அந்த ஹதீஸ் வந்து இஸ்லாமியர்கள் லைஃப்னு சொல்கிறார்கள். அல்லாம அல்பானி ரஹமத்துல்லாஹி வந்து ஹசன் அல் கைரிஹி, அல்லாம அல்பானி ரஹமத்துல்லாஹி ஹசன் சொல்றாங்க. அதே மாதிரி இப்னு பாஸ் ரஹமத்துல்லாஹி ஹசன் சொல்றாங்க. என்னுடைய ஆய்வின் அடிப்படையில் இது பல துருக்குகள் இருக்கிறதுனால இது ஹசன் லி கைரி, இந்த ஹதீஸ் ஹசன் தான். அப்ப எனவே இந்த தொழுகை ஒன்று இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது. ஆனால் இந்த இஸ்ராக் என்ற தொழுகை தனித்தொழுகையா அல்லது அது துஹாவுடைய தொழுகையா என்பதுதான் இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அல்லாம பின் பாஸ் இப்னு உஸைமின் போன்றவங்க அந்த தொழுகை ஒன்று இருக்கிறது தான், ஆனால் அந்த நேரத்திலே சூரியன் உதயமாகி ஒரு 15-20 நிமிஷத்துக்கு பின்னாடி தொழுதால் அது இஷ்ராக். அதே தொழுகை ஒரு 8-9-10 மணிக்கு தொழும்போது துஹா. ஆனால் துஹாவுடைய தொழுகை என்ற எல்லைக்குள்ள தான் இது வரும். இஷ்ராக் என்று தனியான ஒரு தொழுகை கிடையாது. அது ஆரம்ப நேரத்தில் தொழுவதனால இஷ்ராக், சூரியன் உதயமாகி ஒரு 15-20 நிமிஷத்தில் தொழுதால் அது இஷ்ராக் என்று வருகிறது. அப்ப இந்த இடத்துல அப்ப இஷ்ராக் என்பது இந்த ஹதீஸை வச்சு தான் வருது. அப்போ அந்த ஹதீஸ் இருக்கிறது, அதுக்கு சிறப்பும் இருக்கிறது. அப்போ எனவே அப்படி நம்ம என்ன செய்யலாம், அப்படி இருந்து தொழுதால் அந்த நன்மை கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்கும். அந்த நன்மையும் கிடைக்கும், துஹாவுடைய நன்மையும் நிச்சயமாக கிடைக்கும். இது ஒரு விஷயம். ரெண்டாவதாக வந்து இந்த இஸ்ராக்குடைய தொழுகை என்று தனித்து தொழுது போட்டு திரும்ப துஹா என்று தொழ வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்றது அப்ப இஸ்ராக் என்பது துஹாவுக்குள்ளே அடங்கிவிடும். அப்ப ஒருவருக்கு வந்து ஆரம்ப நேரத்துல டைம் கிடைச்சா ஆரம்பத்துல தொழுது கொள்வார், எப்படி நம்ம இரவு தொழுகைக்கு சொன்னோமோ ஆரம்பத்துல தொழுகிறார். ஆரம்பத்துல தொழுதால் அந்த அந்த கியாமுல்லைல் சலாத்துல்லைல் தூங்கி எழுமி தொழுதல் தஹஜ்ஜுத் எல்லாமே கியாமுல்லைல். அதே மாதிரி தான் இந்த இஸ்ராக்கும் சலாத்து துஹாவுடைய தொழுகைக்குள்ள அடங்கும். அது தனியான ஒரு தொழுகை அல்ல. தனியாக வந்து சில மதுஹபில சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் இந்த ஹதீஸை வச்சு சொல்றாங்க. ஆனா சரியான கருத்து இஸ்ராக் என்பதும் துஹாவுடைய துஹா என்ற தொழுகையை தான் இஸ்ராக் என்று சொல்லப்படுகிறது. இது எத்தனை ரக்காத் தொழலாம் ஷேக்? ஹைர், அதாவது இப்போ நீங்கள் சலாத்து துஹாவை கேட்குறீங்க, அதான் இஸ்ராக்கு நீங்கள் சொன்ன உங்கள் கேள்வியில் அடிப்படையில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இஸ்ராக்குன்னு முன்னாடி தொழுதா இஸ்ராக், நாள் நேரம் கழிச்சு வந்துட்டு தொழுதா அந்த துஹா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி, ஏன்னா என்னோட அடுத்த கேள்வி துஹாவாக தான் இருந்தது, நீங்கள் வந்து தெளிவுபடுத்திட்டீங்க. இப்போ எத்தனை ரக்காத்து கூடுதலாக தொழலாம், குறைந்தது கூடுதலானது? சலாத்து துஹா, துஹாவுடைய தொழுகையுடைய ஆக குறைந்த ரக்காத், முதலாக வந்து தொழுகையுடைய நேரம் சூரியன் உதயமாகி ஒரு 15 நிமிஷத்தில் இருந்து ஜவால், அதாவது துஹருக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா 10 நிமிஷத்துக்கு அந்த 10 நிமிஷத்துக்கும் துஹருக்கும் இடையில தொழுகிற தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 நிமிஷம், சிலர் 5 நிமிஷம் வாங்க, சிலர் 10 நிமிஷம் வாங்க, சிலர் 15 நிமிஷங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம 10 நிமிஷம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த சூரியன் உதயமாகி ஒரு 15-20 நிமிஷத்துல இருந்து துஹருக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நாம் துஹாவுடைய தொழுகை தொழலாம். சிறந்த நேரம் 9-10 மணிக்கு தொழுகை கொள்ளலாம். துஹாவுடைய நேரம் சலாத்துல் அவ்வாபின் ஹீன தர்முதுல் ஃபிசால், அதாவது அவ்வாபின்களுடைய தொழுகை, நல்லடியார்களுடைய தொழுகை. இதை வச்சு வேற பேர் எடுத்து சலாத்துல் அவ்வாபின் வேற ஒரு தொழுகையை தொழுகிறாங்க, அப்படி ஒரு தொழுகை கிடையாது. சலாத்துல் அவ்வாபின் என்று சொல்லப்படுவது வந்து துஹாவுடைய தொழுகை தான். அந்த ஒட்டக குட்டி வந்து சூடுபட்டு அப்படி எழும்புற நேரம் தர்முதுல் ஃபிசால்னா என்னடா, அந்த சூரியன் அடிச்சு அந்த மண்ணில் சூடுபட்ட உடனே ஒட்டகம் படித்திருந்து படுத்து உறங்கி கொண்டிருந்த ஒட்டம் அப்படி எழும்புற நேரம் என்றா ஒரு 8-9 மணி அந்த மாதிரி டைம்ல தொழுது கொள்றது சிறந்த நேரம். இதனுடைய ரக்காத்துக்களை பொறுத்தவரையில அபூதர் கஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது குல்லு சுலாமா மீன் அன்னா சலை சதக்கா, ஒவ்வொரு மனிதனுடைய மூட்டுக்கும் சதக்கா இருக்கிறது அப்படின்னு அந்த ஹதீஸில் வருகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சொன்னாங்க. அப்ப 2 ரக்காத்து ஆக குறைஞ்சது தொழுது கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் 2 ரக்காத் துஹாவுடைய தொழுகை தொழலாம். அஹபுல் அமாலி இல்லல்லாஹி அதுவமா வயம் கல்ல புகால் வரக்கூடியவா, அல்லாவுக்கு மிக விருப்பமான அமல் அது குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்கின்ற அமல் என்ற அடிப்படையில் 2 ரக்காத். அது மாதிரி முஆதா ரஹிமஹுல்லா, முஆதா ரஹிமஹுல்லா இவங்க சஹாபி பெண்மணி, அவங்க தாபியாயி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, தாபியா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா தொழுகை பற்றி. அப்ப சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 ரக்காத் தொழுவார்கள், வயசீது மாஷா விரும்பின மாதிரி மேலதிகமாக கூட்டியும் தொழுது கொள்வார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. அதே மாதிரி உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா எடுத்துக்கொண்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்துமக்காவுடைய சந்தர்ப்பத்திலே 8 ரக்காத் தொழுதார்கள். எனவேதான் சில அறிஞர்கள் குறைந்தது 2 ரக்காத்,
அதே மாதிரி கூடுனது 8 ரக்காத்னு சொல்றாங்க. இன்னும் சில அறிஞர்கள் 12 ரக்காத்தை சொல்றாங்க. யார் 12 ரக்காத் தொழுகிறார் அவருக்கு சொர்க்கத்துல மாளிகை அமைக்கப்படும் வரக்கூடிய ஹதீஸ், அது லைஃபான ஹதீஸ். அதே சில அறிஞர்கள் சொல்றாங்க அது 12 லைஃபான ஹதீஸ். அப்ப என்ன ஆக குறைஞ்சது 2 ரக்காத், கூடிய எண்ணிக்கைக்கு வரையறை கிடையாது. இதுதான் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே மாதிரி இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்து. அப்ப எனவே 2 ரக்காத்தாக குறைந்தது, நாளும் தொழுது கொள்ளலாம். முஆதா ஆயிஷா ரலியல்லாஹுனுடைய ரிவாயத், 4 ரக்காத் தொழுது கொள்ளலாம், அது தொடர்ச்சியா தொழணும். அதே மாதிரி வந்து வயசீது மாஷா விரும்பின மாதிரி 2 2 2 எத்தனை ரக்காத்தும் தொழுது கொள்ளலாம். அப்ப அதுல வந்து குறைஞ்சது 2 ரக்காத், கூடுனதை நம்ம விரும்பின மாதிரி எத்தனையும் தொழுது கொள்ளலாம். இந்த இடத்துல நம்ம தொடர்ச்சியாக செய்கின்ற ஒரு அமலை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வயின் கல்ல, குறைவாக இருந்தாலும் நாம துஹாவை தொடர்ச்சியாக செய்து வர வேண்டும். அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா அவங்க சொன்னாங்க, அபூ ஹுரைரா வசியத் செஞ்சாங்க 3 விஷயம். அதுல ஒன்று என்ன, ஸலாத்து துஹா. அப்ப எனவே இது வசியத் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப எனவே நம்ம தொடர்ச்சியாக இதை தொழுது வர வேண்டும், நமக்கு முடியுமான அளவு. 2, விரும்பின மாதிரி ஆக கூடுதலுக்கு எண்ணிக்கை என்பது கிடையாது, அதுதான் சரியான கருத்து. அப்ப நம்ம தொடர்ச்சியாக 2 ரக்காத். அப்ப அதுல ஓதக்கூடிய சூறாக்கள் தனியாக வந்தில்லை, அது என்னென்ன சூறா ஓதணும் என்று தனியாக வந்தில்லை. அது எப்படி தொழுகிறதுன்னு சொன்னால், நம்ம வளமையாக தொழுகிற தொழுகை சூரத்துல் ஃபாத்தியா, அதோடு சேர்த்து அல்லாஹ் எப்பயுமே தொழுகை தக்பீர் கட்டினா அல்லாஹும் பாயித் பைனி, அது எப்படினாலும் சூரத்துல் ஃபாத்தியா, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சூரா குலபுர ஃபலக், 2 ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியா குலபுர பின்னாஸ் 2 ரக்காத்து நம்ம தொழுது கொள்ளலாம். அது மாதிரி அடுத்த 2 ரக்காத்தில் நம்ம தொழுது கொள்ளலாம். இதுதான் சுருக்கமான விளக்கம்.